என்னையா அரைகுறை, நடப்பது தெரியாதா? ஐயா போட்ட போடு மாறிய சிறப்பு சம்பவம். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேட்டியளித்த திரைப்பட இயக்குனர் மோகன்ஜியை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டது குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்கும் விஷயம் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆந்திராவில் கடந்த சில நாட்களாகவே திருப்பதியின் லட்டு குறித்த செய்திதான் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திருப்பதியில் வழங்கப்படும் பிரசாதத்தில் மாமிச கொழுப்பு கலப்பதாக எழுந்த சர்ச்சை தேசிய அளவில் பெரும் பரபரப்பையும் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அளித்த பேட்டியில் மோகன்ஜி, இந்த பிரச்சனையில் முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது திருப்பதி தேவஸ்தானம்தான் என தெரிவித்தார். மேலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது என்றும், கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தால் தமிழகத்தில் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்து திரளாக பக்தர்கள் வரும் புனிதமாக நினைக்கிற ஒரு கோவிலில் பஞ்சாமிர்தத்திலும் ஆண்மை குறைவு ஏற்படுத்தும் மாத்திரைகளை கலப்பதாக செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். பிறகு அந்த செய்தி வெளியே வராமல் தடுத்து எல்லாவற்றையும் திமுக அரசு எந்தவித தடயமும் இல்லாமல் அளித்து விட்டதாகவும், இதுகுறித்து பல பேர் விளக்கம் கொடுத்திருந்தாலும் எனக்கு வந்த தகவலின்படி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தி இருப்பதாக கேள்விப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். பிரசாதம் என்பது ஒரு புனிதமான விஷயம் என்றும், தற்போது நடந்த விஷயம் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றும் கூறினார். இப்படி அவர் அளித்த பேட்டி தற்போது வைரலான நிலையில் மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய எக்ஸ் பதிவில் பதிவிட்ட விஷயம்தான் தற்போது பேசுபொருளாக இருக்கிறது. திரைப்பட இயக்குனர் மோகனை அரைகுறை புரிதலுடன் கைது செய்வதா என்றும், அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கோவில் ஒன்றின் பஞ்சாமிர்தம் குறித்து யூடியூப் மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு நேர்காணல் வழங்கியதற்காக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரைகுறை புரிதலுடன் திருச்சி மாவட்ட காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கும் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் மோகன் அளித்த நேர்காணலை நான் பார்த்தபோது அதில் ஒன்றும் தவறாக பேசியதாக தெரியவில்லை என்பது தெளிவாக தெரியும் என கூறியிருக்கிறார். இப்படி தெளிவில்லாமல் தமிழக காவல்துறை செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும், இதுபோன்று அரைகுறையுடன் காவல்துறை நடந்து கொண்டால் மக்கள் பொதுவெளியில் பேசுவதற்கு கூட தயங்கும் நிலைக்கு வந்துவிடுவார்கள் என்பதே நிதர்சனம் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.